பண்டிகையை முன்னிட்டு மாட்டுவண்டி எழுகை பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகா திருப்புணவாசல் மேலை வீதியில் ஏழு திருமணி அருள்பாளிக்கும் மன்மத சுவாமிக்கு காமன் பண்டிகையை முன்னிட்டு மாட்டுவண்டி எழுகை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இதில் பெரிய மாட்டில் 12 வண்டிகள் கலந்து கொண்டன. முதல் பரிசை புதுப்பட்டி கே ஏ அம்மாள் அவர்களின் மாடும், இரண்டாம் பரிசை திருப்புணவாசல் சுப்பையா கோனார் நினைவாக கார்த்தி அவர்களின் மாடும், மூன்றாவது பரிசை கருப்பூர் வீரையா சேர்வை அவர்களின் மாடும், நான்காவது பரிசை ஓட்டாங்கழிச்சி சிங்கராஜா அவர்களின் மாடும், ஐந்தாவது பரிசை மருங்கூர் ஏ முகமது அவர்களின் மாடும் பெற்றன. சிறிய மாட்டில் மொத்தம் 36 வண்டிகள் பங்கு பெற்றன. இதில் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு முதல் பிரிவில் முதல் பரிசை விளையபுரம் அஜ்மல்கான் அவர்களின் மாடும், இரண்டாம் பரிசை கருப்பூர் வீரையா சேர்வை அவர்களின் மாடும், மூன்றாவது பரிசை அம்மன்பேட்டை சேர்ந்தவரின் மாடும், நான்காவது பரிசை விளங்குளத்தைச் சேர்ந்த மாடும், ஐந்தாம் பரிசை பூக்கொல்லை மாடும் பெற்றன. இரண்டாம் பிரிவில் முதல் பரிசை வைரிவயல் வீரமுடியாண்டவர் மாடும், இரண்டாம் பரிசை பொய்யாத நல்லூரைச் சேர்ந்த மாடும், மூன்றாம் பரிசை பொன்பேட்டி மாடும், நான்காம் பரிசை மாவிளங்காவையல் மாடும், ஐந்தாம் பரிசை திருப்புறவாசல் மாடும் பெற்றன. பரிசு பெற்ற மாட்டிற்கு ரொக்க பரிசும், ஆட்டுக்குட்டி, வெற்றி கோப்பைகள், கேடயம், குத்துவிளக்கு போன்ற பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. பந்தய ஏற்பாடுகளை மன்மத சுவாமி மண்டகப்படித்தாரர்கள் மற்றும் தர்மசாஸ்தா இளைஞர் நற்பணி மன்றத்தினர் செய்திருந்தனர்.